திருச்சிராப்பள்ளி நம்ம தமிழ்நாட்டில் ரொம்ப முக்கியமான ஒரு ஊர். இங்கே வர்றவங்க சமயபுரம், ஸ்ரீரங்கம் இப்படி நிறைய இடங்களுக்கு போவாங்க. கோட்டை விநாயகர் கோயில், அந்த வரிசையில் திருவானைக்காவல் கோயில் ரொம்ப முக்கியமானது. பஞ்சபூதங்கள் என்று சொல்லப்படக்கூடிய வானம், பூமி, நீர், நிலம், நீர், நெருப்பு, காற்று, இந்த ஐந்து பஞ்சபூதங்களில் நீருக்குரிய ஸ்தலமாக இந்த திருவானைக்காவல் கோயிலை சொல்லுவாங்க. ஜம்புலிங்கேஸ்வரர் ஆலயம் அப்படின்னும் சொல்லுவாங்க. விசாலாட்சி அம்மையின் விசாலாட்சி அம்மன் ஆலயம் அப்படின்னும் சொல்லுவாங்க. இங்கே இருக்கக்கூடிய லிங்கம் குளிர்ந்த நீர்லேயே இருக்கும், அது ஒரு விசேஷம். இங்கே வரக்கூடிய பக்தர்கள், சுற்றுலா பயணிகள் எல்லாமே இந்த கோயிலுக்கு வந்தாங்கன்னா, குறிப்பாக இந்த மாலை நேரம் இந்த கோயிலுக்கு வந்தாங்கன்னா, ரொம்ப அமைதியான முறையில், ரொம்ப விசாலமாக எப்படி இருக்கக்கூடிய அற்புதமான இந்த தன்மையை ரிலாக்ஸாக கண்டுகளிப்பாங்க. பக்தி, சமயம், மதம் அப்படிலாம் தாண்டி இந்த இடம் ரொம்ப ஒரு ரிலாக்ஸாக இருக்கும். நிறைய உயர்ந்த கட்டிடங்கள், தூண்கள், அந்த காலத்தில் நம்மளுடைய கட்டடக்கலை, ஆன்மீகம், இந்த மாதிரி விஷயங்களில் வந்து நம்முடைய முன்னோர்கள் எந்த மாதிரியான ஒரு கலை வடிவம், ஒரு ஆன்மீகத்துக்கு எப்படி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தா உணர முடியும். அழகாக அங்கே இருக்கக்கூடிய யானை, பக்தர்களுடைய வருகை, அமைதியான ஒரு சூழல், நிலா வெளிச்சத்தில் அந்த கோயில் பிரகாரங்களை சுற்றி வரக்கூடிய ஒரு சந்தோஷம், ரொம்ப அற்புதமாக காட்சியளிக்கிறது இந்த ஜம்புலிங்கேஸ்வரர், அதாவது ஜலகண்டேஸ்வரர் ஆலயம். திருவானைக்காவல் அப்படின்னா எல்லாத்துக்கும் தெரியும். வாய்ப்பு இருக்கிறவங்க வந்து பாருங்கள், ரொம்ப ரிலாக்ஸாக இருக்குது. குறிப்பாக மாலை நேரங்கள் வந்து பாருங்கள், நல்லாயிருக்கும். இங்கே இருக்க சிவலிங்கம் நீரில் அப்படியே அமிழ்ந்த மாதிரி, அதாவது தண்ணியில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும், அந்த குளிர்ந்த தண்ணியில் இருக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப அற்புதமான ஒரு அனுபவம். நன்றி, மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறோம். நன்றி, டாலர் சிட்டி நியூஸ்.